எதிர்ப்பு இல்லாமல் உணரவே முடியாது. அது அரசியல் வந்து எதிர்ப்பு தான் மூலதனம். தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அன்புமணி ராமதாஸ், திருமாவளவன், சீமான் இருக்காங்க, தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்க. எனக்கும் கடமைகள் இருக்குது, தொழில் இருக்குது, வேலை இருக்குது. உங்களுக்கும் கடமைகள் இருக்குது, தொழில் இருக்குது, வேலை இருக்குது. போர் வரும்போது பார்த்துருக்கோம். என்னை வந்து நீங்கள் தான் தமிழனே ஆக்கிட்டீங்க. ஸோ நான் பச்சை தமிழன். நம்ம மீடியா சகோதரர்கள் என்ன விரட்டு விரட்டு இருந்து விரட்டு, ஏன்னா அவங்க பாசங்க அவங்களே விரட்டுறாங்க, இவன் நம்மளே விரட்டுறாங்க. நான் சென்னையெல்லாம் சுற்றி இதாகிட்டு அவங்க எப்படியாவது இது பண்ணணும் சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை. ஒரு நாலஞ்சு வார்த்தை நான் பேசினாலே அது ஒரு பெரிய சர்ச்சையாகுது, வாத விவாதம் ஆகுது. இன்னும் மறுபடியும் பேசிட்டு இருந்தால் மறுபடியும் சர்ச்சை ஆகிட்டே இருக்கும். அதுக்காக ஊடகங்கள் மீடியா வந்து அதை செஞ்சு நான் அவாய்ட் பண்ண தப்பாக நினைக்க வேண்டாம். இந்த இதில் வந்துட்டு நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் டே நான் வந்து பேசும்போது ஒரு நாலு வார்த்தை அது வந்து என்னுடைய அரசியலுக்கு நான் சொன்னது. நான் அரசியலுக்கு ஒரு வேளை வந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையாக வாத விவாதமாக நான் ஒரு ஒரு ரூபத்தை எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்கல. வாத விவாதங்கள் இருக்கலாம், எதிர்ப்பு ஆதரவு எல்லாமே இருக்கலாம். எதிர்ப்பு இல்லாமல் உணரவே முடியாது. அது அரசியல் வந்து எதிர்ப்பு தான் மூலதனம். வாத விவாதம் இருக்கலாம், ஆனால் சில சோஷியல் மீடியாவில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் சில பேர் வந்து எழுதும்போது சில திட்டி கஷ்டமாக எழுதும்போது எனக்கு கஷ்டமாக இல்லை. நம்ம தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டாங்க, வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தம். முதல்ல வந்து நான் ஒன்று கிளியர் பண்ணதேன் சொல்கிறேன், ஒன்றே ஒன்று மட்டும் கிளியர் பண்ணணும். நான் ரஜினிகாந்த் தமிழனா, அவர் தமிழரா அப்படிங்கிற கேள்வி வருது. எனக்கு இப்போ வந்து 67 வயசு ஆகுது. 23 ஆண்டு தான் நான் கர்நாடகத்தில் இருந்தேன். 44 ஆண்டுகள் தமிழ் மக்கள் உங்கள் கூடவே வளர்ந்த கர்நாடகத்திலேருந்து ஒரு மராட்டியானோ ஒரு கன்னடக்காரனவோ நான் இங்கே வந்திருந்தால் கூட நீங்கள் என்னை ஆதரித்து அன்பு கொடுத்து பேரும் புகழும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை வந்து நீங்கள் தான் தமிழனே ஆக்கிட்டீங்க. ஸோ நான் பச்சை தமிழன். எங்கள் மூதாரு எங்கள் அப்பா எல்லாம் வந்து நாச்சிக்குப்பம் கிருஷ்ணகிரியில் பிறந்து தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து என்னை வந்து எங்கேயாவது போ, இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டால் நான் இமயமலையில் போய் தான் விழுவேன் தவிர வேறு எந்த மாநிலத்தில் போய் விட மாட்டேன். ஏன்னா தமிழ் மக்கள் நல்ல மக்கள், நல்ல உள்ளங்கள் இருக்கிற பூமியில் இருந்தால் இங்கே இருக்கணும், இல்லைன்னா சித்தர்கள் இருக்கிற இமாலயில் அங்கே இருக்கணும். நான் வந்து உங்களால் என்னை வாழ வைக்கிற தெய்வங்கள் நீங்கள், என்னை வாழ வச்சிங்க, நான் நல்லா இருக்கேன். என்னை வாழ வச்ச தெய்வங்கள் நல்லா இருக்கக்கூடாதா, என்ன மாதிரி அவங்களும் நல்லா இருக்கக்கூடாதா அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலை. சரி, அதுக்கு வந்து நீ என்ன மற்றவங்க இருக்காங்க, நீ என்ன கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், எஸ் இருக்காங்க. அருமை தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர், நல்ல திறமையான நிர்வாகி. சோசார் அடிக்கடி சொல்லுவார்,
அவருக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா ரொம்ப நல்லா செயல்படுவார், ஃப்ரீ ஹேண்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு. அன்புமணி ராமதாஸ் நல்லா படித்தவர், நல்ல விஷயம் தெரிஞ்சவர், மாடுனா திங்க் பண்ண வேண்டியவர், உலகமெல்லாம் சுற்றி இருக்கிறவங்க, நல்ல கருத்துக்கள் நல்ல பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. திருமாவளவன் ஒரு தலித்துக்கு நல்ல ஆதரவாக நல்ல குரல் கொடுத்த உழைச்சிட்ருக்காங்க. சீமான் போராளி, அவருடைய சில கருத்துக்களை கேட்டு எதாவது பிரமிச்சு போயிருக்கேன். அந்த மாதிரி இருக்காங்க தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்க, சிஸ்டம் கெட்டு போயிருக்க, ஜனநாயகமே கெட்டு போயிருக்க, அரசியல் பற்றி ஜனநாயகம் பற்றி மக்களின் மன ஓட்டமே சேஞ்ச் ஆகிருக்க. ஸோ சிஸ்டமே சேஞ்ச் பண்ணணும். ஜனங்களுடைய மன நீதியை மன ரீதியை வச்சு சிந்தனை ஓட்டத்தை சேஞ்ச் பண்ணணும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். அப்போதான் நாடு உருப்படும். அது எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய இதில் ஏதோ தப்பு இருந்தால் எனக்கு இன்னொன்று, இந்த வலைதளங்கள் எல்லாம் நீங்கள் பேசுகிறாங்க பண்ணுறாங்க, அது தயவு செஞ்ச எந்த சீக்கிரம் யாருமே அது வந்து நீங்கள் அஃபெக்ட் ஆக வேண்டாம். ஏன்னா எதிர்ப்பு இருந்தால் தான் நம்ம வளர முடியும். ஒரு வந்து ஒரு செடி வளர்க்கணும்னு சொன்னால் முதல்ல குழி தோண்டுறோம், குழி தோண்டி உரம் மண் கலந்துட்டு விதைய அதில் போட்டு குழியில் போட்டு மண்ணை போட்டு மூடிவிடுறோம், மூடிவிட்டு விட மாட்டோம், நல்லா அழுத்தி அழுத்தி அமுக்குறோம். ஏன்னா அது வளரணுங்கிறதுக்காக. ஸோ எங்கள் அவதூறுகள் திட்டுகள் நிந்தனைகள் இதெல்லாம் வந்துட்டு உரம் மாறி மண் மாறி அதை வந்து நிறைய போடதான் அந்த செடியை எல்லாம் இன்னும் வெளியே வரும், நல்லா வெளியே வரும். அவங்களை நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சில பேர். ஒரு வாட்டி புத்தர் வந்துட்டு அப்படியே ஒரு பயணம் போயிட்டு இருந்தாங்க அவங்க சிஷ்யங்களோட. அப்போ வந்து ஒரு 7-8 பேர் வந்து வழிமறுத்து கண்ணாப்பின்னு தான் திட்டுறாரு. அப்படி திட்டு திட்டி 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 தான் திட்டுறாரு. புத்தர் வந்து சைலண்ட்டாக நிற்கிறாரு, ஒன்றும் பேச சிரிச்சுட்டே இருக்காரு. அவங்க சீடுங்க பேசக்கூடாது, ஏன்னா குருவேஷமாக இருக்காரு. அவங்க திட்டு கொட்டிட்டு போன பிறகு அவங்க கேட்டாங்க, என்ன குரு அவ்வளோ திட்டுறாங்களே, நீங்கள் சைலண்ட்டாக ஒன்றுமே பேசாமல் இருக்காங்களே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க திட்டிட்டு கொட்டிட்டு போயிட்டாங்க, அதை நான் எடுத்துக்கலையே, அதான் அவங்களே கொண்டு போயிட்டாங்க. ஸோ வந்து பழைய காலத்தில் வந்து எப்படின்னா ராஜாக்கள்கிட்ட வந்துட்டு சைன்யபலம் படைவலை இருக்கும், லட்சக்கணக்கில் இருக்காது. ஒரு அவங்க ஒரு 10,000, 5,000 எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோதான் இருக்கும். ஆனால் போருன்னு வரும்போது எல்லா ஆண் மக்களும் சேர்ந்து வந்து போரிடுவாங்க. அது வரைக்கும் அந்த ஆண் மக்கள் எல்லாமே பிரஜைகள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கடமையை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாம் உழைச்சி திசை பண்ணுறதுனால உடம்பு எல்லாம் அப்படி இருக்கும். வீர விளையாட்டுகளை வச்சதே வந்து அவங்களையும் வீரர்களை யோதர்களை ஆக்குறதுக்கு தான். ஜல்லிக்கட்டு, இந்த கம்பசண்டை, இந்த கபடி, இந்த குஸ்தி எல்லாமே அவங்களும் வந்து பலமாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அவங்க கடமை செஞ்சுட்டே இருப்பாங்க. போர் வரும்போது எல்லாரும் இறங்கி அவங்க மண்ணுக்காக சுயமானத்துக்காக அந்த எல்லாரும் போராடுவாங்க. போர் வரும்போது அந்த மாதிரி எனக்கும் கடமைகள் இருக்குது, தொழில் இருக்குது, வேலை இருக்குது. உங்களுக்கும் கடமைகள் இருக்குது, தொழில் இருக்குது, வேலை இருக்குது. உங்களுக்கு ஊருக்கு போங்க, உங்கள் கடமைகளை செய்யுங்க, உங்கள் தொழில் இருந்து பார்த்துக்கோங்க. போர் வரும்போது உங்களுக்கெல்லாம் நான் என் நன்றியை தெரிவிச்சு கொடுக்குறேன். இவ்வளோ ஒழுக்கமாக, இவ்வளோ கட்டுப்பாடாக, இவ்வளோ நல்லா நீங்கள் வந்து இருந்தது, நீங்கள் பழகினது எல்லாம் பார்த்து முதல்ல வந்து என்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒழுக்கம்தான் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிசிப்ளின், ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால் நம்ம எந்த காரியத்துலேயும் எந்த இதுலேயும் நம்ம முன்னேற முடியாது. அந்த ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இது அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவோம்.